பேரிவேர் வாஷிங் மிஷின் எப்படி மாட்டுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வேஸ்ட் கப்ளிங் பில்லர் கார்க்கு கனெக்ஷன் வச்சுலாம் முறுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு அதை எப்படி மார்க் பண்ணி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒயிட் சிமெண்ட்டு பெசஞ்சு வச்ச ஒயிட் சிமெண்ட்டு இது ஃபுல் த்ரெட் வேஸ்ட் கப்ளிங். இப்படிதான் திருப்பலாம். ஒயிச்சு மட்டும் கீழே வச்சோம்னா எதுக்கு தண்ணின்னா அது வெய்ய வந்து அடியில் லீக் ஆகக்கூடாதுன்றதுக்கு அவசரம். கிளீன் பண்ணிட்டான் இப்போ பிள்ளை இருக்க மாட்டேன். அதிலிருந்து செட்டு அப்படியே போட்டு கரெக்டாக இருக்கு. போன பிள்ளை கருத்தில் போன சொல்ல சின்னதாக இருந்துச்சு வாசல் இதில் கரெக்டாக இருக்கு. கனெக்ஷன் வச்சு டைட் பண்ண போகிறோம். வாசர் கீழே வந்துருக்கு வெளியே தான். ஆமாம் இப்போது மார்க் பண்ணி ஃபிட் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். தரையிலேருந்து 30 இன்ச் வச்சிடறோம். இது கரெக்டாக 11.5 இன்ச் இருக்குது. இங்கே 11.5 இன்ச் வச்சு இப்படி ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிடுறோம். இதோட அளவு வந்து 9.5 இன்ச் வரும். 9 இன்ச் தான் வருது. சரி ஓகே. 4.5 9 11 4.5 இன்ச்சு இங்கே ஒரு மார்க்கு, 9 இன்ச்சு இங்கே ஒரு மார்க்கு. இப்போ இது எவ்வளோ இருக்குது? இந்த டைல்ஸ் இந்த ஜாயிண்ட்லேருந்து எடுத்துங்க. 4.5 இன்ச்சு தான் இருக்குது. அதே 4 இன்ச்சு இருக்குங்களா? ஓகே. இதே 4 இன்ச்சு இருக்குங்களா? 5 இன்ச்சு தான் இருக்குது. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. பச்சை கலர் டைலுக்கும் பச்சை கலர் மார்க்குக்கும் வித்தியாசம் இருக்குது. இது 13 எம்எம் பிட்டு தான் போடணும்.
மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த பஸ் போல் ரெடி போகிறோம். ஃபஸ்ட்டு சிலிவ் அடிச்சிடணும். இந்த காடி வச்சு குருஸ் வச்சு டைட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் டைட் பண்ண முடியுமா தெரியாது, பார்ப்பீங்களா நிலவரன்ட்டு. பதினாறு பதினேழு பேனர் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபிட் பண்ணிடுவோம். முதல்ல இந்த வாசர் போடணும். அப்புறம் இந்த கருப்பு வாசர் இந்த வாசர் இப்படி போடணும். இப்போ ஒன்றே நாலு பேஸ் கோஸ் போட போகிறோம். ஒன்றே நாலு பேஸ் கோஸ் வைக்கிங் பேஸ் கோஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துச்சு. வைக்கிங் அவ்வளோதானே போயிச்சு போயிச்சு. இதை பண்ண வேண்டியதுதான்.
இது வாட்டர் லைன் திறந்து பிவிசி கனெக்ஷன் ஒரு சுவாங்க த்ரெட்டு கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட வேஸ்ட் மோஸ்ட் நாம தான் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணுவேன்